ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹைடெக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா? டான்சிட் கோ டிஎன்இபிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுபட்ட கேங்மேன் ஐயா நண்பர்களை கண்டிப்பான முறையில் வாரியத்தில் சொல்லி எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்களையும் கண்டிப்பான முறையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேங்மேன் நண்பர்களோட டிரான்ஸ்ஃபர், அவங்க எல்லா நண்பர்களும் சொந்த டிஸ்ட்ரிக்ட் எப்போ மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருந்தாங்க. டூ டேஸ் முன்னாடி கூட நம்ம யூடியூப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து சொந்த டிஸ்ட்ரிக்ட் மாற்றுவாங்க, இன்னும் ஒன்றா டூ வீக்ஸில் நம்மளுக்கு அது ரிலேட்டடான அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து சட்டசபையில் பேசும்போது இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் தெரிவிக்கல. ஆனால் அந்த அப்டேட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களாக பொதுவாக எல்லாருமே ஓன் டிஸ்ட்ரிக்ட் மாற்றப்படுவாங்க அப்படின்னு வந்திருக்கு. தனியாக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லாமல் இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உறுதி தான். கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்டேட் வரும், அதை நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசின வீடியோ கிளிப்ஸை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறீங்க, அதை பார்த்துங்க. சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசி வருகிறார். 30க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை அவர் வெளியிட்டால், இதில் முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையில் நிறைய அறிவிப்பு இருந்திருக்கு. ஒப்பந்த முறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார்கள். அதே போல கேங்மேன் விடுபட்டவர்கள் தங்களுக்கு அந்த விதை வாங்க வேண்டும், எங்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வரக்கூடிய காலங்களில் இது குறித்து துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இங்கு பேசுகின்ற பொழுது சுட்டிக்காட்டினார்கள், 1912 ஒரே நம்பர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. துறைகளை ஆய்வு செய்தோம், ஆய்வு செய்கின்ற பொழுது மொத்தம் எத்தனை புகார் எண்கள் இருக்கிறது என்று பார்த்தோம், மொத்தம் 106 இருக்கு. 106 நம்பர் இருக்கு. லேண்ட்லைன் ஆரம்பித்து செல்லுக்கு 100,000 புதிய மின் இணைப்புகள் வழங்குதல், மாநிலத்தின் விவசாய உற்பத்தியினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 100,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். காற்றாலை மின் உற்பத்தி காலங்களில் உபரியாக உள்ள மின்சாரத்தை தேவைப்படும் மாநிலங்களுக்கு தற்போதைய மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரிகள் காணவில்லை என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 71,857 டன் நிலக்கரி காணவில்லை என்று சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்களை பதிவு செய்ய. எரிசக்தி துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலுரையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார். அவர் கடந்த ஆட்சியில் மின்சார வாரியத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை, அதில் நடந்த நிர்வாக சீர்கேடுகளை பட்டியலிட்டார். அதில் குறிப்பாக நிலக்கரி விநாயகர் சதுர்த்தி விழாவை பொது கோடி மதிப்பீட்டில் திருவாரூர், கள்ளக்குறிச்சி மற்றும் பல்லடம் ஆகிய பகுதிகளில் புதிய மின் பகிர்மான அலுவலக கட்டணம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கிறது. ₹14.54 கோடி மதிப்பில் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளுதல், அதாவது தூத்துக்குடி அனல் நிலையத்தில் அங்கே புனரமைப்பு பணி மேற்கொள்ளுதல், ₹14.54 கோடி அந்த இடத்துல அந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து அனல் மின் நிலையங்களுக்கும் நிலக்கரி பரிசோதனை செய்யும் தானியங்கி ஐசோ பெரிபால் ஃபார்ம் கல்லூரி மீட்டர் நிறுவப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. மின் பாதைகளில் ஏற்படும் தடைகளை நீக்குவதற்கு ₹140 கோடி மதிப்பீட்டில் காற்றழுத்த திறப்பான்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. இப்படி மொத்தம் 33 முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது அறிவித்தார். மட்டுமில்லாமல் மது தொடர்பாக, அதாவது ஆன்லைனில் மது விற்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் செந்தில் பாலாஜி தெளிவுபடுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். மத்திய அரசின் வழிகாட்டுதல்படியே விநாயகர் சதுர்த்தி விழாவில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்வலம் நடத்த அனுமதி கோரி பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பேசினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், ஒன்றிய அரசின் வழிகாட்டுதல்படி பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதை தெரிவிப்பதாகவும் கூறினார். விநாயகர் சிலையை தயாரிக்கும் 3000 தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம்